ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்ருக்கறது இலை புடிமாஸ் இட்லி வித் சிக்கன் எக்கோட பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், சுட சுட அப்படியே அந்த வாழை இலையில் வெந்து அவ்வளோ வாசத்தோடு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ இட்லி புடிமாஸ் எல்லாம் செஞ்சுருப்போம், இப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதுக்காக நான் போன்லெஸ் சிக்கன் சின்ன சின்னதாக எடுத்து கட் பண்ணி, இப்போ இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள்தூள் போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துட்டுங்க. இப்போ இந்த ஆயிலோட நம்ம எடுத்து வச்சுக்கலாம், ஏன்னா இந்த ஆயிலில் தான் திரும்ப நம்ம செய்ய போகிறோம். இப்போ அந்த சிக்கன் வெந்துருச்சு, இப்போ இதுக்காக ஒரு 3 இட்லி எடுத்து வச்சுருக்கோங்க. அந்த இட்லியை வந்து நம்ம எப்பயும் நம்ம உப்புமாவுக்கு எப்படி உதுத்து உப்புமா அந்த மாதிரி உதுத்து வச்சுக்கலாங்க. இப்போ கையிலேயே தான் உதுத்து வைக்கணும், கட்லாம் பண்ணால் நல்லா இருக்காது. இப்போ நல்லா கையில் நம்ம உதுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், அந்த ஆயில் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அந்த ஆயிலை விட்டு தான் நான் வெங்காயமெல்லாம் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ ஆயில் விட்டுட்டேங்க. இதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதோட 2 பச்சை மிளகாய், ஒரு அரை சின்ன மீடியம் சைஸ் தக்காளியில் அரை தக்காளி எடுத்துருக்கோங்க, இதுவே போதும். இப்போ இதுலேயே நம்ம உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள்தூள் எல்லாமே போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் எல்லாம் போட்டால் தான் நம்மளுக்கு காரம் திரும்ப பிடிக்கும். இப்போ ஃப்ரை பண்ண சிக்கனையும் அதோடையே போடுறேன், ஏன்னா இதில் இருக்கிற உப்பு காரம்லாம் நம்மளுக்கு அந்த வெங்காயத்தில் எல்லாம் பிடிக்கும். அதுக்காக ஒன்றா வெந்ததுன்னா இன்னமே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ அந்த இட்லிக்கும் சேர்த்து தாங்க நான் மஞ்சள்தூள் மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணுறேன். இப்போ உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா சிக்கன்லேயும் போட்டிருக்கிறோம். இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் 2 முட்டை எடுத்துருக்குறேங்க. இன்றைக்கி 3 இட்லிக்கு நான் 2 முட்டை எடுத்துருக்கேன். முட்டை நீங்கள் உங்கள் சாய்ஸ் தான், எவ்வளோ முட்டை நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ 2 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுறணும், ஏன்னா எப்பயும் நம்ம பொடி மாஸ்க் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் செய்யணுங்க. இப்போ அப்படியே விட்டுட்டோம்னா நம்மளுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும் வெந்து. நம்ம இப்பயே கிளறக்கூடாது, கிளறினோம்னா நம்மளுக்கு குழம்பு மாதிரி ஆயிரும். பாருங்கள், கொஞ்சம் வேக விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா அந்த பொடி மாஸ் மாதிரி வருது. இது ஒரு 2 நிமிஷம் நம்ம கிளறிட்டு இப்போ நம்ம உதுத்து வச்ச இட்லியை இதோட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது அவ்வளோதான் ஆயிடுச்சு. இப்போ நான் உதித்து வச்ச இட்லியை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன், ஏன்னா அந்த இட்லிலேயும் நம்மளுக்கு உப்பு காரம் எல்லாமே பிடிக்கணும். அதுக்காக தான் இப்போ இதை கொஞ்சம் நம்ம கசகசன்னு பண்ணாமல் ஓரளவுக்கு நிதானமாக நம்ம பண்ணி எடுக்கணுங்க, ஏன்னா அந்த இட்லியும் நம்மளுக்கு நல்லாவே தெரியணும். அதுக்காக தான் இப்போ இது நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நான் ஏற்கனவே நான் வாழை இலை வந்து தணலில் வாட்டி வச்சுருக்கேன். இப்போ அந்த இலையில கொட்டி தான் நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். நம்ம இலை பரோட்டாலாம் எப்படி செய்வோமோ அதே மாதிரி மெத்தடு தாங்க. இப்போ இந்த சிக்கன் வித் எக்கோட நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் கிளறி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு நாம் இப்போ வாழை இலை பாருங்கள் வாட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் எல்லாமே கொட்டிக்கலாம். இப்போ தட்டு வச்சு தான் வச்சுருக்கேன், ஏன்னா அது கீழே வந்து நம்மளுக்கு உடையாமல் இருக்கணும் வாழை இலை. இப்போ நம்ம தணலில் வாட்டிட்டால் நம்ம எப்படி மட்டும் ஃபோல்டு பண்ணலாங்க, நம்மளுக்கு எதுவுமே ஆகாது. இப்போ அந்த வாழை நாரை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் இப்போ அதை வச்சு தான் நான் கட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், இது அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணி ஒரு தவா நான் வந்து காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ பெரிய வெங்காயம் கொஞ்சம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பச்சை வெங்காயமும் அதுவும் போட்டுக்கலாம். இதில் நான் வந்து கிரேவி பண்ண கிரேவியும் அப்புறம் கொஞ்சம் வறுவலும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஏற்கனவே நம்ம போன்லெஸ்ஸும் அதில் போட்டிருக்கோம். இந்த கிரேவியோடு நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இப்போ அப்படியே ஃபோல்டு பண்ணி அதை வாழை நாரை போட்டு நம்ம கட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்ப சிம்பிளானதை நம்ம எப்படி இலை பரோட்டா பண்ணுவோமோ அதே மாதிரி மெத்தடு தான். பாருங்கள், நான் தவா வச்சு ஒரு இலை வச்சுருக்கேன், ஏன்னா இது இட்லி பொடி மாசுங்கிறதுனால நம்மளுக்கு பரோட்டாவாக இருந்தால் நம்மளுக்கு இலை வந்து கட் ஆச்சுனாலும் ஒன்றும் தெரியாது. ஆனால் இது இலையெல்லாம் கட் ஆகாதுங்க. இருந்தாலும் நான் ஒரு அடியில் ஒரு சேஃப்டிக்காக ஒரு இலை வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், கீழே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், தவால காஞ்சிட்ருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி தெளித்து தெளித்து தான் நம்ம வேக வைக்கணும். ஒரு இட்லி தட்டு அந்த இட்லி மேலே மூடி வந்து இருந்ததுன்னா அந்த இட்லி பாத்திரத்தோட மூடி அதை வச்சு நம்ம மூடிக்கலாங்க. அது நல்லா வெந்து கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ ஒரு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா தண்ணி தெளித்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வேக விட்டு எடுத்துக்கலாங்க. திரும்பவும் பாருங்கள், நான் தண்ணி தெளித்து திரும்ப நான் ஒரு மூடி போட்டு மூட போகிறேன். பாருங்கள், நல்லா தண்ணி தெளித்து வேக விட்டு எடுத்துட்டேங்க. இப்போ தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சர்வ் பண்ணுறதுக்காக நல்லா ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க.
இப்போ நம்ம பார்த்தோம்னாவே தெரியும் அவ்வளோ ஒரு சூப்பரான இலை இட்லி பொடி மாஸ் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நம்மளுக்கு இலையும் உடையாமல் அட்டகாசமாக வந்திருக்குங்க. இது எப்படியும் நம்ம சூடாக சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருந்தது. இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை இட்லி இருந்தால் இந்த மாதிரி பொடி மாஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சிக்கன் குழம்போட சூப்பராக இருக்குங்க.